சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே மார்னிங்கே ஒரு கஜமுஜா மஜால் அப்டேட் வந்திருக்கேன்றே சொல்லலாம். இந்த வீடியோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாசான அப்டேட்டுங்க, நம்ம என்ன நினச்சோமோ அதை வந்துட்டு தோனியிடமிருந்து கேட்டு அப்படியே டெலிவரி பண்ணியிருக்காரு நம்ம சின்னத்தில். சேம் டைம் இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு எம்ஐ அண்ட் ஆர்சிபி போகிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்புங்க. டைரெக்டாக சிலக்ஸ்னு மூணாவது இடத்துக்கு போவாங்க. தோக்கிற டீம் வந்துட்டு பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் அங்கீரம்னு வைங்களேன். ஜோதிட சிறுவன் அபைக்கானது டைம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரிடிக்ஷன் கணிச்சிருக்காருங்க. அக்ரூட்டாக இருக்கும், மாறவே மாறாதுன்னு சொல்லியிருக்காப்புல. ரெண்டு பேருமே 10 மேட்ச் மோதியிருக்காங்க. இன்றைக்கி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், 12 பாயிண்ட், அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 18 பாயிண்டோட உறுதியாக குவாலிஃபைடு ஆயிடுவாங்க. இன்றைக்கி ஜெயிக்கிற டீம் வந்துட்டு குவாலிஃபைடு, தோக்கிற டீமுக்கு வந்துட்டு படம் வந்தது என்றே சொல்லலாங்க. ஏன்னா அவங்களுக்கு 11 மேட்ச் கம்ப்ளீட் ஆகும், அடுத்த 3 மேட்ச் வின் பண்ணால் தான் உள்ளே வர முடியுமே தவிர இல்லைன்னா சோழி முடிஞ்சிருங்க. ஓகேங்க, இப்போ டைரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, செவ்வாயோட மிகப்பெரிய பகையான கிரகமே புதனை குறிக்குதுங்க. புதன் வந்துட்டு யார் இருக்கா, புதன் ஆதிக்கத்தில் விராட் கோலி இருக்காங்க, இசான் கிசான் இருக்காங்க, அண்டு சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. இந்த 3 பிளேயர் ஹர்திக் பாண்டியாக்கிட்ட ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. ஹிட்மேனுக்கு வந்துட்டு இன்றைக்கி ராசி பார்க்கலங்க. பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்கலாட்டினாலும் ஒன்று தான். அங்கிட்டு இருக்கிற 10 பிளேயர்கள், எம்ஐ டீமில் இருக்கிற 10 பிளேயர்கள் அண்டு நம்ம ஆர்சிபி டீமில் இருக்கிற 11 பிளேயர்கள் ஓகேவா. அதாவது இன்றைக்கி இவர் ஃபாப் டூ ப்ளஸ் சனி ஆதிக்கத்தில் இருக்கார் மகர ராசி, அவருக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்குங்க, எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே அந்த லூமரா அவர் சூப்பராக ப்ளே பண்ணுவாருங்க. அவரும் செம்ம ஆதிக்கத்தில் இருக்கார் செவ்வாய் ஆதிக்கத்தில். சிராஜும் இன்றைக்கி சூப்பராக இருக்கார். ஓவரால் எல்லாருமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்காங்க. இவரை தவிர நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விராட் கோலி இன்னைக்கு சொதப்பிடுவாருங்க. மேக்ஸ்வெல் எல்லாருமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்காங்க. அந்த டீம்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் ஓகே. ஆனால் இவர் தான், அதாவது சூரியகுமார் யாதவ் அண்டு இசான் கிசான், இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜர்க்காக வாய்ப்பு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் தான் ஓரளவுக்கு பேட் பண்ணுறாங்க. அவங்க அடிக்கலைன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட மாறி மாறி தாங்க ஸ்விங் ஆகும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இன்றைக்கி ரோஹித் சர்மாவுக்குலாம் அருமையாக இருக்குது. ஆனா அவர் விளையாட மாட்டாரு, என்ன பண்றது. டெஃபினட்டா இன்னைக்கு ஃபாப் டூ ப்ளஸ் ஒரு 70 ரன் கடக்க வாய்ப்பு இருக்குங்க. 70 ரன் அவர் டெஃபினட்டா அடிப்பார்னு ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் வந்துட்டு ஒரு 60 ரன் டச் பண்ணா டெஃபினட்டா வந்துட்டு ஆர்சிபி வின் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் ஜர்க் ஆனார்னா இவங்க டைரக்டா எம்ஐ வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி மிஸ் ஆயிட்டு ஃபாப் டூ ப்ளஸ் ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, லூமர் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ஒரு 35 ரன் அடிக்கிறாரு, இந்த ஃபார்முலா படி போனாலும் ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா எம்ஐ வின் பண்ண வாய்ப்பு இருக்காமா. ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் நம்ம அவங்களுக்கு. இன்னையோட லக்கி நம்பர் வந்துட்டு 9, 1, 2, 3, 6, 8 சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இருக்கிறதுலே பீட நம்பர் எதுனா 5, சேம் டைம் 4, 7 இந்த நம்பர்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஓகே, இப்போ அந்த அதிகாரப்பூர்வமான அப்டேட் என்ன, தோனி நெக்ஸ்ட் இயர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா என்று நமக்கு மிகப்பெரிய டவுட் இருந்தது. நாளைக்கு சிஎஸ்கே டிசி மோதுறாங்க, அதற்கு உண்டான ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்க. ஓகேங்க, ரெய்னா கிட்ட நம்ம தலை தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா போன மேட்ச் சென்னை வந்தார் இல்லையா ரெய்னா, அப்போ கேட்டிருக்காரு நீங்கள் விளையாடுவீங்களா இல்லையா தலை அப்படின்னு. டெஃபினட்டாக நாங்கள் கப்பா அடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் விளையாடுவேன், இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக கப்பா அடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் இயர் விளையாடுவேன்னு தோனி சொல்லியிருக்காருனா, அவர் எதை கோட்பாடு பண்ணி ரெய்னா கிட்ட சொல்லியிருக்காருனா, இந்த பதிரானா அவர் வந்த பிறகு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூஸ்ட் கிடச்சிருச்சியா, டெஃபினட்டாக அந்த 4 ஓவரை எதிரணி பேட்ஸ்மென்களால் அடிக்க முடியாது, ஒரு கேப்டனாக இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது விளையாட தான் தூண்டும், அப்படி ஒரு ஆர்வத்தை எனக்கு கொடுத்து விட்டார், டெஃபினட்டாக நாங்கள் தான் கப்படிக்க போகிறோம் அவராலேன்னு நம்ம ரெய்னா கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ரீசனால் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம தோனி கன்வியூ பண்ண போகிறாருங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காரு, கப்பை அடிச்சுட்டு டெஃபினட்டாக நான் கன்வியூ பண்ணுவேன்ட்டு இருக்காரு. அப்போ பதிரானா மேலே தான் முழு நம்பிக்கை வச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தாங்க உத்வேகம் கொடுத்திருக்காரு தலைக்கு.